வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 30 டேஸ் ஸ்டடி பிளான் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு வகையாகவும், இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வகையாகவும், மொத்தம் ரெண்டு வகையாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காகவோ குரூப் 2க்காகவோ. ஸோ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ முதல்ல படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்புங்க. இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குன்னு பயந்துக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா 6 மாதம் 1 வருஷமாக படித்ததை வந்து இந்த 1 வாரத்தில் 2 வாரத்துல எல்லாம் படிக்கிறது கஷ்டம். ஸோ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஆகஸ்ட் 15 மேலே படிக்காதீங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 15 நாள் தேவைப்படும். எல்லாருமே 2 நாளில் பண்ணிடலாம், 3 நாளில் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. 15 நாள் தேவைப்படும். ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் ஸ்டோரேஜெல்லாம் ஏற்றிக்க முடியாது, அதனால் நிறைய விஷயங்கள் மறந்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பார்டரில் உள்ளே போயிடலாம், வேலைக்கு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு இதில் டைப்பிங் வச்சு ஏதாவது ஒன்று உள்ளே போயிடலாம் நினச்சிங்கன்னா, நிறைய பேர் கவுன்சிலிங் போகிற அன்னை கூட வெளியே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் கூடையே படிக்கிறவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் ஆகஸ்ட் 15 மேலே 1 வரி கூட புதுசாக படிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படித்து முடிச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரையும் யாரை பார்த்தும் போட்டி போடாதீங்க. பக்கத்தில் இருக்கவனை போட்டியாக நினைக்கவே நினைக்காதீங்க. அவனும் போன தடவை பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் விட்ருப்பான், 2 மார்க்கில் விட்ருப்பான். நீங்கள் 20 மார்க் 30 மார்க் கூட தள்ளிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனும் இன்னும் வேலைக்கு போகாமல் தான் இருக்கான் சரியாதுங்களா. ஸோ அவனை வந்து போட்டியாக நினைக்காதீங்க. அவன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறான், நம்ம இன்னும் அந்தளவுக்கு வரல, அவன் தமிழில் 100க்கு 100 எடுக்கிறான், இங்கிலீஷில் 100க்கு 100 எடுக்கிறான், நம்ம 85 தான் எடுக்கிறோம், 95 தான் எடுக்கிறோம் சொல்லி பயப்படவே பயப்படாதீங்க. அதே ஆள்கிட்ட ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ கொடுத்து பாருங்க, மாட்டிக்குவான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து யாருக்குமே யாரும் போட்டி நினைக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய ட்ராபேக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதை நினைக்காம இருந்தாங்களே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு சரிங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாள் ரிவிஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 15 நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 16 அந்த 30-31 வரைக்கும் இருக்கக்கூடிய 15 நாள் தேவை. டெய்லி 2 டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு என்ன ஓசியாவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க, நான் ஓசியாவே தரேன் சரிங்களா, எனக்கு காசெல்லாம் நீங்கள் ஒன்றும் தர வேணாம். டெய்லி 2 டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ அப்போ தான் முடியும். ஆகஸ்ட் 16 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஒவ்வொரு இதுலையுமே குறைஞ்சபட்சம் 25-30 கேள்விகள் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 2 டெஸ்ட் எழுதணும். அதுக்காக எனக்கு வெறும் 30 கேள்வி எழுதிட்டு நீங்கள் கிளம்பிடாதீங்க சரிங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் 2 டெஸ்ட் எழுதுங்க, பாலிட்டியில் 2 டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து முடிக்க முடியும் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் எந்த சப்ஜெக்டை நம்ம வீக்காக இருக்கும், எந்த சப்ஜெக்டை நம்ம ஹையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஒரு ஓவர் வியூ கண்டிப்பாக கொடுக்காமல் போகாதீங்க. இப்போ புது புக்கெலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 15 நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. திடீர்னு மறந்துடும். கதக் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துடைய ஒரு நடனம் அப்படிங்கிறது மறந்துடும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 என்ன சொல்லுது, 17 என்ன சொல்லுது, கண்டிப்பாக மறக்கும் சரிங்களா. மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை என்ன, எத்தனாவது அட்டவணை. ஸோ இதெல்லாம் வந்து பாலிட்டியில் மறந்துடும். அதே மாதிரி மேக்ஸில் ஃபார்முலாஸ் மறந்துடும், இல்லாட்டினா ஏதாவது ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க, அந்த ஷார்ட்கட் மறந்துடும். ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மன்னர்களுக்கெல்லாம் ஏதாவது ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி மறந்துடும். அந்த மறந்ததெல்லாம் நம்ம வந்து திருப்பி ஓவர்வியூ தந்தால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 30 நாளில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் அல்லது இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜுக்கு வந்து 100 மார்க் இருக்குது. ஸோ 100 மார்க்குக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும். அந்த 15 நாளில் ஒரு 10 டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்டு லாங்குவேஜுக்கு 100 கேள்வி இருக்க மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டாவது எழுதி பார்க்கணும். அதை போய் நான் எங்கே தேடுறதுன்னு நினைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கங்க, அவங்க நெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட்டாக எழுதுங்க. அவங்களே வந்து ஆன்சர் கீழே விட்டுருக்காங்க நெட்டில். ஸோ நிறையா வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஒரு 15 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா தாராளமாக அதை தாண்டி நிறைய கேள்விகள் வந்து அதுலேருந்தே கூட நிறைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ 25 மார்க்குக்கு 25 மார்க் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவே 100க்கு 100 அடிக்கிறான், 80 அடிக்கிறான், 25 அடிக்கிறான், பயப்படவே பயப்படாதீங்க சரிங்களா. நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்க தான் முக்கியம். ஏன்னா நமக்கு தான் வேலை தேவை, அவனுக்கு வேலை தேவையா இல்லையாங்கிறதா நமக்கு முக்கியமே கிடையாது. ஸோ அவனை வந்து ஒரு போட்டியாவோ இல்லை கம்பேர் பண்ணியோ படிக்காதீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்காமல் தான் விட்டுருப்போம்.
அதை ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம. இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெட்டில் நிறையா இருக்குது இப்போ. ஸோ அதுலேருந்து நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து டெஸ்ட் நான் தந்துடுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ். சயின்ஸில் இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும், எல்லா பாடத்துலையும் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் விட்டு போங்க. அதே மாதிரி பிஹெச் வேல்யூலாம் என்ன, இந்த ஹெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பிஹெச் வேல்யூ, அந்த தனிம வருஷ அட்டவணையெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த டேபிள்ஸ் எல்லாம் ஒரு தடவை நல்லா பார்த்துருப்போங்க, அதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து இயர்ஸ், நேம்ஸ், பிளேஸ் இதெல்லாம் பார்த்துருப்போங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் ஹின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க, அதாவது ஓங்கல்கள்னால் என்ன, ஓஜஸ்னால் என்ன, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது சரிங்களா. புதுசாக ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி நிறையா கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இந்தியன் ஜியாகிரஃபியில் அந்த ஆறுகள்லாம் எங்கேருந்து பிறக்குது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா படிச்சுட்டு போங்க. குறைஞ்சபட்சம் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்திங்கன்னா 300-500 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தனியாக எழுதி படிச்சுட்டு போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது எழுதலைக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பயப்படாதீங்க. நான் 16ஆம் தேதியிலேருந்து அதுக்கும் தனியாக கேப்சூல் அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். ஒவ்வொருத்தலையுமே ஒரு 200-500 கொஸ்டின் வரைக்கும் அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தந்துறேன். ஸோ அதையும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 30 நாளில் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். ஏற்கனவே 6 மாதம் 1 வருஷம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் சரிங்களா. இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் படிக்கவே துவங்கணும் சரிங்களா. ஏதோ வேலையில் இருந்திருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சரி இன்னும் டைம் இருக்கலன்னு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், இல்லை இனிமேல் தான் நான் படிக்கவே தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சல்யூட் சரிங்களா. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாகவே நினச்சாலும் சரி நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். 30 நாளில் பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் அரியர் எக்ஸாமோ கிடையாது. ஓவர் நைட்டில் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் சரிங்களா. 13 லட்சம் பேர் எழுத போகிறான். அந்த 13 லட்சம் பேர்த்தில் யார் அந்த 6,945 பேர் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா. ஸோ அந்த இதில் வந்து நம்ம வரணும். ஸோ இப்போ 13 லட்சம் பேரை நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா, இப்போ குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் நல்லா படித்தவன் இருப்பான். ஸோ அவனை உடனேலாம் பீட் பண்ணிலாம் வர முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவன் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எந்த வேலைக்கு போனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ உடனே பாஸ் பண்ண முடியாது. இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குரூப் 2A அப்கமிங் மந்தில் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது, குரூப் 2A வருது. ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், ஏன்னா அது ஒரு நல்ல டைம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ விட்டுட்டு திருப்பி குரூப் 2A ஒரு 30 நாள் இருக்கும், அப்போ படிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதை விட அது பெரிய போஸ்டிங். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். இந்த 30 நாளில் அப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு சொன்னது தான், சயின்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்லாம் பாருங்கள், இந்த லாங்குவேஜை இந்த 30 நாளில் தரோவாக முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஈவன் நீங்கள் இங்கிலீஷ் படித்தாலும் சரி தமிழ் படித்தாலும் சரி, இந்த லாங்குவேஜை முடிக்கிறதுக்கு தரோவாக முடிக்கணும். இந்த 30 நாள் மோர் தென் எனஃப், 30 நாள் போதும், நல்லா முடிக்கணும். 100 மார்க்குக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க குரூப் 2A இந்த ஒரே மாதத்தில் சரிங்களா. அப்போ நான் குரூப் 4 பாஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொன்னால், 94-95% பாஸ் பண்ணுறது கஷ்டம் இனிமேல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஃப்ளூக்கில் 1-2 பேருக்கு போகலாம் சரிங்களா. ஸோ அவங்க 1 மாதம் படித்து போகிறாங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சரிங்களா. ஏன்னா உங்களை வச்சு நான் பொய் சொல்லி இந்த 1 மாதத்தில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்கன்னு மோட்டிவேட் பண்ணி உங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் நான் ஆளு கிடையாது. ஸோ உண்மையை சொல்லிட்டேன், நீங்கள் என்ன டிஸ்லைக் பண்ணாலும் பண்ணிக்கிங்க, அதை ஒன்று அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. கமெண்டில் என்ன சொன்னாலும் கவலைப்பட போகிறது கிடையாது, ஆனால் உண்மை இதுதான் சரிங்களா. ஆனால் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா குரூப் 2A கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இன்னொன்று, சரி அதான் நம்ம குரூப் 2A தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி லெத்தாஜிக்காலாம் படிக்காதீங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, ஏன்னா தோக்குறோம்னு முடிவாகி போச்சு, அதை கண்டிப்பாக போராடி தான் தோக்கணும் சரிங்களா. சும்மா ஏதோ பேருக்கு கலந்துக்கிட்டேன் போய் ஒரு 50 மார்க் எடுத்து வந்தேன், 60 மார்க் எடுத்து வந்தேன், இல்லை ஃப்ளூக்கில் வந்து ஒரு நான் 140 கேள்வி அடிச்சுட்டு வந்தேன் அப்படிலாம் போகவே போகாதீங்க. தோக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஏற்கனவே ஒரு வருஷம் 6 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஃபுல் டஃப் கொடுக்கணும், கட் ஆஃபை ஃபுல்லாக நம்ம தான் ஏற்றி விடணும் சரிங்களா. ஸோ அவன் அப்போ தான் பயந்துக்கிட்டு அடுத்து நல்லா படிப்பான், நமக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இத்தனை மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து நமக்கு படிக்கிறதுக்கு இந்த குரூப் 2A படிக்கிறதுக்கு பரவாயில்ல, எவ்வளோ மார்க் எடுத்துருமே, ஒரே மாதத்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருமேன்னு நமக்கு நாமே மோட்டிவேட் ஆகி அடுத்து நிறைய தேட ஆரம்பிப்போம், படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்கலாம் தனியாக ஆள் தேடாதீங்க, நமக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. இந்த அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கும், நாங்கள் சும்மா லொடலுடன் பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அட்வைஸ் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கங்க, மோட்டிவேட் பண்ண தனியாக ஆள் தேடாதீங்க. அதே மாதிரி இந்த 1 மார்க் 2 மார்க்கில் தோற்று போயிட்டோம் அப்படின்னா துவண்டு போயிடாதீங்க. 1 மார்க் 2 மார்க்கில் தோத்துட்டிங்கன்னா சிரிச்சுங்க, அடைச்சா இந்த 2 மார்க் தானே போச்சு, சரி விட்றா பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லி என்ன சிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அதுக்கடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் தேவையே இல்லை. அதே மாதிரி பிளான் பண்ணி படிங்க, இந்த 30 நாள் என்ன படிக்க போகிறோம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துங்க. ஒரு சப்ஜெக்ட்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி இப்போ தமிழ் அப்படின்னா தமிழை மட்டும் அந்த 100 மார்க் உறுதியாக எடுத்துடணும் நீங்கள். அப்படி இல்லையா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி,
அந்த ஒரு புக்கு அந்த ஒரு ஃபுல்லாக சோசியலை ஃபுல்லாக முடிச்சிடணும் இல்லையா, மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் டிஏவுக்கு உறுதியாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. டாப் லெவல் மார்க்லேயே போய் உட்காந்துடலாம், பயப்படாமல் படிங்க, ஏன்னா இப்போருந்தே மோட்டிவேட் ஆகி படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எவனோ ஒருத்தன் போட்டு வச்ச பாதையெல்லாம் தேடாதீங்க, இவன் ஒருத்தன் பிளான் பண்ணி தருவான் ஒரு 30 நாள் இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தருவான், அந்த மாதிரி போகணும்னு நினச்சாலும் போகாதீங்க. அதனால தான் நான் இப்போ நான் போடவே கிடையாது சரிங்களா. உங்களுக்கு நீங்களாக ஒரு பாதையை உருவாக்குங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 30 நாள் இருக்கு இல்லையா, ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, இப்படி தான் நான் படிக்க போகிறேன், இதை தான் நான் படிக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் சரிங்களா. ஸோ குரூப் 2A அப்படிங்கிற வெற்றி இலக்கை நீங்கள் தீர்மானிச்சுக்கங்க. உங்களுக்கு குரூப் 4 தான் வெற்றி இலக்கு அப்படின்னா அந்த 30 நாள் விடாமல் படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க, குரூப் 2A இலக்காக வச்சு அடிங்க, நான் தொடர்ந்து அந்த எக்ஸாம் வரப்போது, ஸோ பயப்படாமல் அடிங்க சரிங்களா. நம்புங்க, வெற்றிக்காக கண்டிப்பாக காத்திருப்போம் சரிங்களா. அதே மாதிரியே படிப்பை பார்த்து பயந்துடாதீங்க, ஐயோ இன்னும் இவ்வளோ படிக்கணுமா நினச்சி படிப்பை பார்த்து பயந்து பின்வாங்கிறாதீங்க. இது திருப்பியும் சொல்கிறேன், இது செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ஜஸ்ட்டு 90 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு, இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம், நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகுது. ஒரு அரசு அதிகாரியாக ஒரு 10 பேர் பார்த்தா சல்யூட் அடிப்பான், என்ன சார் வேணும் ஏன் சார் வேணும்னு சொல்லி கேட்பான். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்காகவே நம்ம வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எக்ஸாம், அதுக்காக நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 3 மாதம் படித்தா பாஸ் பண்ணிடலாம். குரூப் 2A வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே மாதிரி குரூப் 4 படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ துவண்டு மட்டும் போயிடாதீங்க, தொடர்ந்து படிங்க. 30 நாள் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது, சாத்தியப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் பாஸ் பண்ணப்பறே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் சரிங்களா. சரி, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தொடர்ந்து திருப்பி சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கான போட்டியாக நினைக்காமல் தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த டைப்பிங் வச்சுருக்கவங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ டைப்பிங் வச்சுக்கிட்டு இருக்கவங்க அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்றவங்களுக்கு அடுத்த வீடியோ தொடர்ந்து வருது, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் கவலையப்பட மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள், ஸோ நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் சரிங்களா. வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன், டாடா.